டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பாடல் 78, கடவுளும் அவர்தம் மக்களும். என் மக்களே, என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள், என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்து மறைச்செய்திகளை எடுத்துரைப்பேன். நாங்கள் கேட்டவை, நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையர் எமக்கு விரிவித்துரைத்தவை இவற்றையே உரைப்போம். அவர்களின் பிள்ளைகளுக்கு நாங்கள் அவற்றை மறைக்க மாட்டோம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். யாக்கோபுக்கென அவர் நியமங்களை வகுத்தார், இஸ்ரேலுக்கென திருச்சட்டத்தை ஏற்படுத்தினார். இதனையே தம் பிள்ளைகளுக்கும் கற்பிக்குமாறு நம் மூதாதையருக்கு அவர் கட்டளையிட்டார். வரவிருக்கும் தலைமுறையினர் இவற்றை அறிந்திடவும், இனி பிறக்கவிருக்கும் பிள்ளைகள் இவர்கள் தம் புதல்வர்களுக்கு ஆர்வத்துடன் கற்றுக் கொடுக்கவும், அதனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும், இறைவனின் செயல்களை மறவாதிருக்கவும், அவர் தம் கட்டளைகளை கடைபிடிக்கவும், தங்கள் மூதாதையரை போல் எதிர்ப்பு மனமும் அடங்கா குணமும் கொண்ட தலைமுறையாகவும், நேரிய உள்ளமற்றவர்களாகவும், இறைவன் மீது உண்மை பற்று அற்றவர்களாகவும் இராதபடி அவர் கட்டளையிட்டார். வில் வீரரான எப்ராஹிம் மக்கள் போரில் புறங்காட்டி ஓடினர். அவர்கள் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை கடைபிடிக்கவில்லை, அவரது திருச்சட்டத்தை பின்பற்ற மறந்துவிட்டனர். அவர்தம் செயல்களையும் அவர் ஆற்றிய அருஞ்செயல்களையும் அவர்கள் மறந்தனர். எகிப்து நாட்டில் சோவான் சமவெளியில் அவர்களின் மூதாதையர் காணுமாறு அவர் வியத்தகு செயல்கள் பல புரிந்தார். கடலை பிரித்து அவர்களை வழி நடத்தினார். தண்ணீரை அணைக்கட்டு போல் நிற்கும்படி செய்தார். பகலில் மேகத்தினாலும் இரவு முழுவதும் நெருப்பின் ஒளியாலும் அவர்களை வழி நடத்தினார். பாலை நிலத்தில் பாறைகளை பிளந்தார். ஆழத்தில் நின்று பொங்கி வருவது போன்ற நீரை அவர்கள் நிறைவாக பருக செய்தார். பாறை நின்று நீரோடைகள் வெளிப்பட செய்தார். ஆறுகளென நீரை அவர் பாய்ந்தோட செய்தார். ஆயினும் அவர்கள் அவருக்கு எதிராக தொடர்ந்து பாவம் செய்தனர். வறண்ட நிலத்தில் உண்ணதற்கு எதிராக எழுந்தனர். தம் விருப்பம் போல் உணவு கேட்டு வேண்டுமென்றே இறைவனை சோதித்தனர். அவர்கள் கடவுளுக்கு எதிராக இவ்வாறு பேசினார்கள், பாலை நிலத்தில் விருந்தலுக்கு இறைவனால் இயலுமா? உண்மைதான், அவர் பாறையை அதிர தட்டினார், நீர் பாய்ந்து வந்தது. ஆறுகள் கரை புரண்டு ஓடின. ஆயினும் அப்பமளிக்க இயலுமா அவரால்? தம் மக்களுக்கு இறைச்சி தர முடியுமா? எனவே இதை கேட்ட ஆண்டவர் சினங்கொண்டார். நெருப்பு யாக்கோபுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தது. இஸ்ரேல் மீது அவரது சினம் பொங்கி எழுந்தது. ஏனெனில் அவர்கள் கடவுள் மீது பற்றுறுதி கொள்ளவில்லை, அவர் காப்பார் என்று நம்பவில்லை. ஆயினும் மேலே உள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார், விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மலையென பொழிய செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருட்களை அவர் அனுப்பினார். அவர் விண்ணுலகி நின்று கீழ்காற்றை இறங்கி வர செய்தார். தம் ஆற்றலினால் தென்காற்றை அழைத்து வந்தார். அவர் இறைச்சியை துகள் துகளென அவர்கள் மீது பொழிந்தார். இறகு திகள் பறவைகளை கடற்கரை மணலென வரவழைத்தார். அவற்றை அவர்தம் பாளையத்தின் நடுவிலும் கூடாரத்தை சுற்றிலும் விழச் செய்தார். அவர்கள் உண்டனர், முற்றிலுமாய் நிறைவடைந்தனர். அவர்கள் விரும்பியவற்றையே அவர் அவர்களுக்கு அளித்தார். அவர்களது பெருந்தீனி வேட்கை தனியும் முன்பே அவர்கள் வாயில் உணவு இருக்கும் பொழுதே கடவுளின் சினம் அவர்களுக்கு எதிராக மூண்டெழுந்தது. அவர்களுள் வலியோரை அவர் கொன்றார், இஸ்ரேலின் இளைஞரை வீழ்த்தினார். இவையெல்லாம் நிகழ்ந்த பின்னும் அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்தார்கள். அவர்தம் வியத்தகு செயல்களில் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆகையால் அவர்களது வாழ்நாளை மூச்சென மறைய செய்தார். அவர்களது ஆயுளை திடீர் திகிலால் முடிவுற செய்தார். அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினர், மனமாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் தங்கள் கற்பாரை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள், தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றி கொள்வதில் உறுதியாக இல்லை, அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார், அவர்களை அழித்து விடவில்லை. பலமுறை தம் கோபத்தை அடக்கி கொண்டார், தம் சினத்தையெல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. அவர்கள் வெறும் சதையே என்பதையும் திரும்பி வராத காற்று என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார். பாலை நிலத்தில் அவர்கள் எத்தனை முறை அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர், வறண்ட நிலத்தில் அவர் மனத்தை வருத்தினர். இறைவனை அவர்கள் மீண்டும் மீண்டும் சோதித்தனர். இஸ்ரேலின் தூயவருக்கு எரிச்சலூட்டினர். அவரது கைவன்மையை மறைத்தனர். எதிரியிடமிருந்து அவர்களை விடுவித்த நாளை மறந்தனர். அந்நாளில் எகிப்தில் அவர் அருஞ்செயல்கள் செய்தார். சோவான் சமவெளியில் வியத்தகு செயல்கள் புரிந்தார். அவர்களின் ஆறுகளை குருதியாக மாற்றினார்.
எனவே தங்கள் ஓடைகளின் என்றும் அவர்களால் நீர் பருக இயலவில்லை. அவர்களை விழுங்குமாறு அவர்கள் மீது ஈக்களையும் அவர்களது நாட்டை அழிக்குமாறு தவளைகளையும் அவர் அனுப்பினார். அவர்களது விளைச்சலை பச்சை புழுக்களும் அவர்களது உழைப்பின் பயனை வெட்டுக்கிளிகளும் அவருக்கு கொடுத்தார். கல்மழையினால் அவர்களுடைய திராட்சை கொடிகளையும் உரைப்பணியால் அவர்களுடைய அத்தி மரங்களையும் அவர் அளித்தார். அவர்களுடைய கால்நடைகளை கல்மலையிடமும் அவருடைய ஆடு மாடுகளை இடிமின்னலிடமும் அவர் ஒப்புவித்தார். தம் சின்னத்தையும் சீற்றத்தையும் வெஞ்சினத்தையும் மின்னலையும் அழிவு கொணரும் தூதர் கூட்டத்தை அவர் ஏவினார். அவர் தமது சின்னத்திற்கு வழியை திறந்து விட்டார். அவர்களை சாவி நின்று தப்புவிக்கவில்லை. அவர்களின் உயிரை கொள்ளை நோய்க்கு ஒப்புவித்தார். எகிப்தின் அனைத்து தலைப்பேர்களையும் காம் கூடாரங்களில் ஆண் தலைப்பேர்களையும் அவர் சாகடித்தார். அவர்தம் மக்களை ஆடுகள் என வெளிக்கொணர்ந்தார். பாலை நிலத்தில் அவர்களுக்கு மந்தை என வழிகாட்டினார். பாதுகாப்புடன் அவர்களை அவர் அழைத்து சென்றார். அவர்கள் அஞ்சவில்லை. அவர்களுடைய எதிரிகளை கடல் மூடிக்கொண்டது. அவர் தமது திருநாட்டுக்கு தமது வழக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்து சென்றார். அவர்கள் முன்னிலையில் வேற்றினத்தாரை அவர் விரட்டி அடித்தார். அவர்களுக்கு நாட்டை பங்கிட்டு உரிமை சொத்தாக கொடுத்தார். இஸ்ரேல் குளங்களை அவர்கள் கூடாரங்களில் குடியேற்றினார்கள். ஆயினும் முன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர். அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். அவர்தம் நியமங்களை கடைபிடிக்கவில்லை. தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறினர். நம்பிக்கை துரோகம் செய்தனர். கோணிய வில்லென குறிமாறினர். தம் தொழுகை மேடுகளால் அவருக்கு சினமூட்டினர். தம் வார்ப்பு சிலைகளால் அவருக்கு ஆத்திரமூட்டினர். கடவுள் இதை கண்டு சினம் கொண்டார். இஸ்ரேலை அவர் முழுமையாக புறக்கணித்தார். சீலோவில் அமைந்த தம் உறைவிடத்தில் நின்று வெளியேற்றினார். மானிடர் நடுவில் தாம் வாழ்ந்த கூடாரத்தில் நின்று அகன்றார். தம் வலிமையை அடிமைத்தனத்திற்கு கையளித்தார். தம் ஆட்சியை எதிரியிடம் ஒப்புவித்தார். தம் மக்களை வாளுக்கு கையளித்தார். தம் உரிமை சொத்தின் மீது கடுஞ்சினம் கொண்டார். அவர்களுடைய இளைஞரை நெருப்பு விழுங்கியது. அவர்களுடைய கன்னியருக்கு திருமண பாடல் இல்லாது போயிற்று. அவர்களுடைய குருக்கள் வாளால் வீழ்த்தப்பட்டனர். அவர்களுடைய கைம்பெண்டிற்கு ஒப்பாரி வைக்க வழியில்லை. அப்பொழுது உறக்கத்தின் நின்று எழுவோரைப் போல் திராட்சை மதுவால் களிப்புறும் வீரரைப் போல் எம் தலைவர் விழித்தெழுந்தார். அவர் தம் எதிரிகளை புறமுதுகிட செய்தார். அவர்களை என்றென்றும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கினார். அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். எப்ராஹிம் குலத்தை தேர்வு செய்யவில்லை. ஆனால் யூதாவின் குலத்தை தமக்கு விருப்பமான சியோன் மலையை அவர் தேர்ந்து கொண்டார். தம் திருத்தலத்தை உயர் விண்ணகம் போல் அவர் அமைத்தார். மண்ணுலகத்தில் என்றும் நிலைத்திருக்குமாறு எழுப்பினார். அவர் தாவீதை தம் ஊழியராய் தேர்ந்தெடுத்தார். ஆட்டு மந்தைகளில் நின்று அவரை பிரித்தெடுத்தார். இறைவன் தம் மக்களான யாக்கோபை, தம் உரிமை சொத்தான இஸ்ரேலை, பால் கொடுக்கும் ஆடுகளை பேணிய தாவீது மேய்க்குமாறு செய்தார். அவரும் நேரிய உள்ளத்தோடு அவர்களை பேணினார். கைவன்மையாலும் அறிவு திறனாலும் அவர்களை வழி நடத்தினார். இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.